ஸ்ரீ குருபியோ நமக. ஏகலைவா இணைய வழி கற்றலின் மூலம் மேலும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 10ஆம் வகுப்பு இயல் 1 செயுள் பகுதியை பார்க்கவிருக்கின்றோம். செயுள் பகுதியில் நாம் காணவிருப்பது கவிதை பேழையில் இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் என்றால் என்ன? ஏற்கனவே சென்ற வகுப்புகளில் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த இரட்டுற மொழிதல் பாடல். இரட்டுற மொழிதல் என்றால் இரட்டுற என்றால் 2 + 1 என்று பொருள். 2 பொருள்படும்படியாக பாடுதல் இரட்டுற மொழிதல் எனப்படும். இரட்டுற மொழிதல் என்பது 2 + 1 மொழிதல். அப்படின்னா 2 பொருள்படும்படியாக சொல்லுதல், கூறுதல் என்று பொருள். ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரையோ 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட பொருள்படும்படியாகவோ பாடுவது இரட்டுற மொழிதல் என்று வழங்கப்படுகின்றது. இந்த இரட்டுற மொழிதல் என்பது செயுள் வழக்காக வழங்கப்படுகின்றது. அணியில் தொல்காப்பியர் தண்டி அலங்காரத்தில் 3 வகையான அணிகளை கூறுவார். சொல்லணி, பொருளணி, பொது அணி என்று. இதில் பொருள் அணியில் தன்மை, உருவகம், வேற்றுப்பொருள் வைப்பணி, ஒட்டணி என்ற வரிசையில் இரட்டுற மொழிதல் அணி என்ற அணியும் இடம்பெறுகின்றது. இந்த இரட்டுற மொழிதலை 2 வகையாக பகுக்கின்றோம். அவை செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. இரட்டுற மொழிதலினுடைய இன்னொரு பெயர் சிலேடை. இரட்டுற மொழிதல் அணி சிலேடை அணி என்றும் அழைக்கப்படும். இது செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை என இந்த சிலேடை 2 வகைப்படும். செம்மொழி சிலேடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ அப்படியே நின்று இருபொருள் தருவது செம்மொழி சிலேடை எனப்படும். பிரிமொழி சிலேடை என்பது ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ தனியாக நின்று ஒரு பொருளையும் பிரிந்து வேறு ஒரு பொருளையும் தருவது பிரிமொழி சிலேடை எனப்படும். முதல்ல நாம ஒரு செம்மொழி சிலேடை பாடலை பார்க்கலாம். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றின் பரபரனும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் உற்றிடு பாம்பெள்ளனவே ஓது. இந்த பாடல் செம்மொழி சிலேடை பாடல். பாம்பும் எள்ளும் ஒன்றே என்று பாம்பையும் எள்ளையும் ஒப்புமைப்படுத்தி 2 பொருள்படும்படியாக பாம்பிற்கும் பொருள் தரும், எள்ளிற்கும் பொருள் தரும்படியாக பாடப்பட்ட பாடல் இந்த செம்மொழி சிலேடை பாடல். முதல்ல நாம பாம்பு பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை பாம்பிற்கு எவ்வாறு கூறுகின்றார் ஆசிரியர்? ஆடி குடத்தடையும். பாம்பானது படமெடுத்து ஆடும். படமெடுத்து ஆடுறத பார்த்துருப்பீங்க. பாம்பாட்டி பாம்பு வச்சிருப்பாரு. அப்படி அந்த பாம்பாட்டி வைத்திருக்கக்கூடிய பாம்பை அவர் பாம்பாட்டி வித்தை காட்டுகின்ற பொழுது பாம்பானது படமெடுத்து ஆடும். ஆடி குடத்தடையும், படமெடுத்து ஆடிய பின் குடத்தில் சென்று அடைந்து விடும். பாம்பாட்டி பக்கத்தில் ஒரு பேழை வச்சிருப்பார். மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி, அதுக்குள்ளதான் பாம்பை வைத்திருப்பார். பாம்பு படமெடுத்து ஆடிய பின் குடத்தடையும், பாம்பாட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பேழைக்குள் சென்று அமர்ந்து விடும். ஆடும் போதே இறையும். பாம்பு படமெடுத்து ஆடுகின்ற பொழுது உஸ் என்ற இறைச்சலை உண்டாக்கும். மூடி திறக்கின் முகம் காட்டும். மூடி திறக்கின் முகங்காட்டும். பாம்பை அந்த பேழைக்குள் வைத்திருக்கின்ற பொழுது பேழையினுடைய மூடியை திறந்தால் பாம்பானது சீறி எழுந்து தன்னுடைய முகத்தை காட்டும். உண்மையா இல்லையா?
மூடிய திறந்த பாம்பு அமைதியாக உள்ளப்படுத்திருக்குமா? தன்னை யாரோ தாக்குவதற்காக வருகின்றார்கள் என்பதை அறிந்து உடனடியாக தன்னுடைய தலையை தூக்கி முகத்தை காட்டும். அதான் சொல்றார், மூடி திறக்கின் முகங்காட்டும். ஓடி மண்டை பற்றின் பரபரனும். ஓடி சென்று யாரையாவது ஒருவரை பாம்பு தீண்டுமேயாயின் அவர்களுடைய தலையானது பரபரவென்று சுற்றி கொண்டு வரும். பாரில் பின்னாக்குமுண்டாம். இந்த பாம்பிற்கு பிளவுபட்ட நாக்கும் உண்டாம். பாம்போட நாக்கு பார்த்துருப்போது வெளியில் நீட்டும்போது அதனுடைய நாக்கானது பிளவுபட்டிருக்கும். அதைத்தான் சொல்கிறாருங்க. இது பாம்பிற்கு சொல்லப்பட்டது. அடுத்து எள்ளுக்கு பார்ப்போமா? எள் ஆடி குடத்தடையும். எள்ளானது செக்கில் ஆட்டப்பட்டு குடத்தடையும், குடத்தில் சேகரித்து வைக்கப்படும். ஆடும் போதே இறையும். செக்கில் எள்ளானது ஆடும் பொழுது நொயேங் என்ற ஒரு இறைச்சலை உண்டாக்கும். மூடி திறக்கின் முகங்காட்டும். குடத்தில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த எள்ளினுடைய எண்ணெயை மூடி வைத்துவிட்டு அதனுடைய மூடியை நாம் திறந்து பார்த்தால் நம்முடைய முகத்தை எள்ளினுடைய எண்ணெயானது காட்டும். ஓடி மண்டை பற்றின் பரபரனும். அந்த எள் எண்ணெயை மண்டையில் தலையில் வைத்து தேய்த்தோமேயாயின் குளிர்ச்சியான உணர்ச்சியை நமக்கு தரும். பாரில் பின்னாக்கும் உண்டாம். அந்த எள்ளினுடைய சக்கையில் பின்னாக்கும் தயாரிக்கின்றார்கள். புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். நாம் மாட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு உணவு, தாவரங்களுக்கு கூட இந்த பின்னாக்கெல்லாம் பயன்படுத்துவோம். எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தழை உரமாக பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரம். இப்போது எள்ளை ஆட்டி அதனுடைய சக்கையில் இருந்து புண்ணாக்கானது, பின்னாக்கானது தயாரிக்கப்படும். ஊற்றிடு பாம்பெள்ளன வேவோது. ஆகையால் பாம்பும் எள்ளும் ஒன்று என்பதை அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்கிறாரு. இது செம்மொழி சிலேடை பாடல். நாம் அப்படியே பொருள் கொண்ட எதையுமே பிரிக்கலை. பிரிக்காமல் ஆடி குடத்தடையும், ஆடும் போதே இறையும், மூடித்திறக்கின் முகங்காட்டும் என்று அந்தந்த சொற்றொடர்களை அப்படியே பாம்பிற்கும் எள்ளுக்குமாக பொருள் கொண்டதால் இது செம்மொழி சிலேடை என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து பிரிமொழி சிலேடை. பிரிமொழி சிலேடை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பிரியாமல் ஒரு பொருளையும் பிரிந்து நின்று பிரிதொரு பொருளையும் தருவது பிரிமொழி சிலேடை எனப்படும். இந்த சிலேடைகள் இரட்டுற மொழிதல் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல மிகுதியாக பயன்படுத்துவோம். இப்போ ஒரு புலவர் வருகின்றால், புலவரே வாரும் இரும்படியும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்க. புலவரே இரும்படியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புலவரே வாரும் இரும்படியும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, புலவரே வாரும் இரும்படியும் அப்படின்னு சொல்றோம். இது இரட்டுற மொழிதல் சொல். புலவரே வாரும் இரும்படியும். பிரிக்கும் போது இரும்படியும், இருந்து படியும், இருந்து இது ஏதோ ஒரு புத்தகமோ ஒரு நூலோ ஒரு கதையோ ஏதோ ஒன்று. இரும்படியும் என்று ஒரு பொருளும், புலவரே இரும்படியும் என்று சேர்த்து சொல்கின்ற பொழுது புலவரே இந்த இரும்பை அடியும் என்று பிரிதொரு பொருளையும் தருகின்றது. இன்னொரு ஒரு இரட்டுற மொழிதல் கூட சொல்றேன்னா, சண்முகர்க்கும் ஆறு தலை, சங்கரர்க்கும் ஆறு தலை,
சண்முகர்க்கும் ஆறுதலை சங்கரர்க்கும் ஆறுதலை. சண்முகர் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. சங்கரர் அப்படின்னா யாருன்னு தெரியும். சண்முகர் என்பது முருகனை குறிப்பது. சண்முகர் என்பவர் முருகன், சங்கரர் என்பவர் சிவன். சண்முகர்க்கும் ஆறுதலை. முருகன் ஆறு தலைகளை உடையவனாக இருக்கின்றான் என்று. இங்கே ஆறு என்பது எண்ணிக்கையை குறிக்கின்றது. சங்கரர்க்கும் ஆறுதலை. சங்கரர் என்பது சிவன். சிவன் ஆற்றை தன்னுடைய தலையில் கொண்டிருக்கின்றான். இங்கே ஆறு என்பது நதியை குறிப்பிடுகின்றது. இதுதான் இரட்டுற மொழிதல். கீவா ஜெகந்நாதன் என்பவர் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்காக வருகை புரிகின்றார். அப்படி அவர் வருகை புரிந்து ரயில் நிலையத்தில் இருந்து அவரை அழைத்து வருவதற்காக சென்றிருப்பவர்கள் அவரை மாலையிட்டு அழைக்கின்றனர், உடனே வரவேற்கின்றனர். உடனே அவர் சொல்கிறாரு, காலையிலே மாலையும் வந்துவிட்டது அப்படின்றார். அந்த இரண்டு பொருள்பட நயமாக பேசுவர். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது, ரெண்டு பொருள். காலையிலேயே சாயங்கால வேளையும் வந்துவிட்டது என்று ஒரு பொருளும், காலையிலேயே என்னுடைய கழுத்தில் மாலை அணிவித்து விட்டார்கள் என்பதை அவர் இரு பொருள்படும்படியாக அழகாக கூறுகின்றார். போ செம்மொழி சிலேடை பார்த்தோம். அடுத்து பிரிமொழி சிலேடைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. செய்யுட்கிடைமறிக்கும் சேர்பலகை இட்டு முட்டும் ஐயமுற மேற்றாளடர்க்குமே துய்ய நிலை தேடும் புகழ் சேர் திருமறை ராயன் வரையில் ஆடும் கதவும் நிகராம். இங்கே நம்ம ஏற்கனவே செம்மொழி சிலேடையில் பாம்பும் எள்ளும் ஒன்று என்று கூறியதை பார்த்தோம். இங்கே ஆடு கதவு இரண்டையும் ஒன்றாக கூறியிருப்பதை காணவிருக்கின்றோம். இங்கே ஆடு கதவு இரண்டையும் சொல்கின்றார். முதலே ஆடு பார்ப்போம். செய் உட்கிடை மறிக்கும் செய் என்றால் வயல் என்று பொருள். வயலில் ஆட்டை அடைப்பதற்காக கிடையாக மறித்து கட்டப்படும். ஆடு கட்டுறதுக்கு வயல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆடுகளை சேர்த்து வைப்பதற்கு கிடை மறிப்பாங்க. அதெல்லாம் சொல்கிறார். செய்யுள் கிடை மறிக்கும் வயலில் ஆடுகளை ஒன்றாக அடைப்பதற்கு கிடை மறிக்கப்படும். சேர்பலகை இட்டு முட்டும் சேர்ந்த பல கைகளை கொண்டு அதை தடுத்தாலும் தன்னுடைய தலையால் முட்டித்தள்ளும் ஆடு. பல கைகளால் அதை நீ தடுத்தாலும் தன்னுடைய தலையால் முட்டித்தள்ளும். ஐயமுற மேற்றாளடர்க்கும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தன்னுடைய பகைவனை தாக்கும். தூய நிலை தேடும் தான் தங்குவதற்கு தூய்மையான இடத்தை தேர்ந்தெடுக்கும். இது ஆடு பற்றி சொல்றார். அடுத்து கதவு. செய் உட்கிடை மறிக்கும் செய் உட்கிடை மறிக்கும் வீட்டின் உள்பக்கத்தை மூடக்கூடிய ஒரு பொருளாக தடுத்து நிறுத்தக்கூடிய மறைக்கக்கூடிய ஒரு பொருளாக கதவு இருக்கும். சேர் பலகை. பலகை முதல்ல பல கைன்னு பிரிச்சு இப்போ பலகை. சேர் பலகை இட்டு முட்டும் சேர்ந்த பல பலகைகளை கொண்டு சேர்த்து கதவானது செய்யப்படும். ஐயமுற மேத்தாள் அடைக்கும் ஐயமுற மேல்தாள் அடர்க்கும் கதவினுடைய மேல் தாழ்பால் கதவுக்கு மேலே தாட்பால் கொண்டு பூட்டப்படும். துய்ய நிலை தேடும் கதவு அழகிய அலங்காரங்களோடு வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கும்
ஆட்டுக்கும் கூறுகின்றார். புகழ் சேர் திருமறை ராயன் திருமலை ராயன் வரையில் ஆடும் கதவும் நிகராமாகவே ஆடும் கதவும் ஒன்றாம் என்று பிரிமொழி சிலேடை பாடலில் கூறுகின்றார். இப்போ சிலேடை செம்மொழி சிலேடை பிரிமொழி சிலேடை என்ற இரண்டு வகைப்படும். இங்கே நம்முடைய பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடலை எழுதிய ஆசிரியர் சந்த கவிமணி தமிழ் அழகனார். சந்த கவிமணி என்று போற்றப்படக்கூடிய தமிழ் அழகனார் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலை இயற்றியிருக்கின்றார். நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தனிப்பாடல் திரட்டு என்ற பகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. தனிப்பாடல் திரட்டு என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், புலவர் பலரால் எழுதி விட்டு சென்ற தனித்தனி பாடல்கள் ஒன்றாக சேர்த்து தொகுக்கப்படுவது பட்ட பாடல் தனிப்பாடல் திரட்டு என்ற தொகுப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கின்றது. சந்த கவிமணி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் அழகனார் உடைய இயற்பெயர் சண்முக சுந்தரனார். இவர் இலக்கண புலமையும் சிறு வயதிலேயே செய்யுள் இயற்றக்கூடிய ஆற்றலும் பெற்றவராக திகழ்ந்தவர். 12 மேற்பட்ட சிற்றிலக்கியங்களை இவர் இயற்றியிருக்கின்றார். நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலை எழுதிய தமிழ அழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரனார். இவர் இலக்கண நூல்களையும் சிறுவயதிலேயே பல செய்யுள்களையும் இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவராக திகழ்ந்தவர். 12 சிற்றிலக்கியங்களை இவர் இயற்றியிருக்கின்றார். நுழையும் முன் விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடுகிறது. தமிழ் எவற்றோடெல்லாம் இணைத்து பேசப்படுகின்றதாம், விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் தமிழானது இணைத்து பேசப்படுகின்றது. தமிழ் விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் கதிரவனோடும் கடலோடும் இணைத்து பேசப்படுகிறது. விண் என்றால் தெரிய ஆகாயம், முகில் என்றால் என்ன மேகம், உடுக்கள் என்றால் விண்மீன், கதிரவன் என்றால் சூரியன், கடல்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழானது ஆகாயத்தோடும் மேகத்தோடும் நட்சத்திரங்களோடும் சூரியனோடும் கடலோடும் இணைத்து பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகின்றது. ஆகாயத்திற்கும் மேகத்திற்கும் விண்மீனுக்கும் கதிரவனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய ஆற்றலும் விரிவும் ஆழமும் தமிழுக்கும் இருக்கின்றது என்று பேசப்படுகின்றது. தமிழ் கடலோடு ஒத்திரத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடுகிறது. அந்த தமிழானது எவ்வாறு கடலோடு ஒத்திருக்கின்றது என்றுதான் தமிழழகனார் இந்த பாடல் வழி இரட்டுற மொழிகின்றார் நமக்கு. அதனுடைய விரிவை அதனுடைய ஆழத்தை நாம் இங்கே காண்போம். கடலோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ் நிச்சயமாக விரிவானதாக ஆழமுடையதாக இருக்க வேண்டும். கடல் எவ்வாறு விரிந்து பறந்திருக்கின்றதோ, கடல் எவ்வாறு ஆழமுடையதாக இருக்கின்றதோ, அதுபோல தமிழும் ஆழமுடையதாக மிகவும் விரிந்து பறந்ததாக இருக்கின்றது என்பதை இங்கே கவிஞர் நமக்கு எடுத்து எம்புகின்றார். எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். தமிழ் கடல். தமிழை பற்றி தெரியும் நமக்கு, சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களுக்கு பிறகு அற இலக்கியங்கள்,
அற இலக்கியங்களுக்கு பிறகு காப்பியங்கள், காப்பியங்களுக்கு பிறகு இக்கால இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், அதுக்கப்புறம் புது கவிதைகள், அதுக்கப்புறம் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இலக்கியங்கள் என்று தமிழ் மொழியானது பரந்து விரிந்து ஆழம் காண முடியாத அளவுக்கு விரிந்திருக்கின்றது. கடல், கடல் பற்றியும் நமக்கு தெரியும். கடல் மிகவும் ஆழமானது, மிகப்பெரிய அலைகளை உடையது, மிகப்பெரிய கலங்கள் கடலில் பயணம் செய்து கொண்டே இருக்கக்கூடியது. கிடைத்தற்கரிய பொருட்களாகிய முத்தும் பவளமும் நிறைந்திருக்கக்கூடிய இடம். பல்வகையான மீன்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது. இப்போ கடலும் ஆழம் அகலம் இவற்றோடு ஒப்பிடுகின்ற பொழுது, இவ்வளவு ஆழம் மிகுந்த கடலோடு தமிழை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருந்திருக்க வேண்டும். பாடலை காண்போமா? ஆழிக்கு இணை. ஆழி என்றால் கடல் என்று பொருள். ஆழி என்றால் கடல் என்று பொருள். தமிழ் ஆழிக்கு இணையாக போற்றப்படுகின்றது, கடலுக்கு இணையாக போற்றப்படுகின்றது. எப்படி போற்றுகின்றார்? முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கங் கண்டதால் மெத்த வணிகலவும் வணிகலமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. ஆழியும் தமிழும் இணையானது இங்கே ஆழி தமிழ், இவை இரண்டும் ஒன்றே என்று ஆசிரியர் புலப்படுத்துகின்றார், கூறுகின்றார். இந்த பாடலினுடைய பொருளை நாம் அடுத்த வகுப்பில் காணலாம். எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.